அப்படின்னாடா இது மலைச்சாரல் மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க வேணா, ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயில கொடுத்துட்டு இருக்காங்க. பெரிய நர்சரி வந்து சென்னையிலேயே இதுதான். நம்ம சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ஆஃபர் எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ கடைக்கு வர்றவங்களுக்கு வந்து மரக்கன்று இல்லை மூலிகை செடிகள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம், ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கலாம், 6000 மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இன்னும் வெளிநாட்டு செடிகள்லாம் நெக்ஸ்ட் வீக் எடுத்துட்டு வர இருக்கும். இது போகம் இல்லையால ஒயிட்டு, ஒரு 100 மேற்பட்ட ஹெர்பல்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இது நீங்களே வளர்க்குறதா? ஆமாம், இயற்கையாகவே அனுபியை வர வச்சு. தேனீக்கள் மிகவும் முக்கியமாக காய்க்காத மரங்களில் காக்க வைக்கிறது, பூக்காத செடியில் பூக்க வைக்கிறது. இவர் யார் சார்? ரொம்ப கோவக்காரராக இருக்காரு. இவர் பயமாக இருக்கு எனக்கு. உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான மூலிகை செடிகள் புண்களை ஆற்றக்கூடியதில் ரொம்ப முதல் இடம் வகிக்கக்கூடியது. கர்ப்பிணியிலேருந்து சிறுவர்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த நாத்தம்பழமும் சரி, சாத்துக்குடிகளும் முசம்பி வட்டியும் எடுத்துக்கலாம். பிக்கு ஜூஸ் குடிப்பீங்க, அது பாருங்க பிக்கு செடியை பார்த்துருக்கீங்களா? அது தான் பிக்கு. இதான் பயோக்ரீன் வேர்ல்டில் செடி மட்டும்தான் இல்லைங்க, செடிக்கு தேவையான மணலில் இருந்து உங்களுக்கு அதுக்கான உரமில் இருந்து எல்லாமே உங்க நம்ம சார் கொடுக்குறாரு. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பூமித்ரா பயோ கிரீன் வேர்ல்டில் தாங்க இருக்கும். ஃபுல்லாக பச்சை பசைல்னு பசுமையாக தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 ரூபாய் 2 ரூபாயில் கொடுத்துட்டு இருக்காங்க. பெரிய நர்சரி வந்து சென்னையிலேயே இதுதான். நம்ம சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ஆஃபர் எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து காரம்பாக்கம் ரோடு. ஆக்சுவலாக போரூர் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு வெறும் 1 கிலோமீட்டர் தான். இந்த இடத்துக்கு வரதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும், உங்களால் பார்க்க முடியும். பூமித்ரா பயோ கிரீன் வேர்ல்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு போர்டு இருக்குது. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பூமித்ரா பயோ கிரீன் வேர்ல்டோட ஓனர் இருக்காரு, நம்ம சார் இருக்காரு, வெங்கடேஷ் ஐயா. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கு. ஆமாம், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். பார்ட் 3 வந்து நம்ம இப்போ பண்ணுறோம் இந்த வாட்டி. ஸோ பார்ட் 1 பார்ட் 2க்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு பயனுள்ள விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. 1 ரூபாய்க்குலாம் பிளான்ஸ் காமிச்சிருந்தீங்க, ஸ்டில் வச்சிருக்கேன். ஆமாம், 1 ரூபாய்க்குன்றது வந்து எல்லாருக்கும் கிடையாது. டெய்லி வேஜஸ்க்கு போகக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்காக 1 ரூபாய் விலையில ஒரு மரக்கன்று கொடுக்குறோம். ஓகே, அதை வளர்ந்துட்டு வரவங்களுக்கு 6 கழிச்சு எடுத்தவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வரவங்களுக்கு 5 விலையில 5 மரக்கன்றுகள் இல்லை மூலிகை செடி, அவங்களுக்கு இடம் மரணம் வளர்க்கறது வீட்டுக்கு தேவையான ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம், ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கலாம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6000 மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. 6000 மேற்பட்ட வெரைட்டி மட்டும் வெரைட்டிஸ் இருக்கு இங்கே இருக்கு. ஆமாம், இருக்கு. ஃப்ரூட்ஸு, ஹெர்பலு, ஓகே, இன்டோர் பிளான்ட்ஸு, சக்கலன், கேக்டஸ், போன்ஸா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் வெளிநாட்டு செடிகள்லாம் நெக்ஸ்ட் வீக் எடுத்துகிட்டு வர இருக்கும். சாத்துக்குடிலாம் காயோடு இருக்கு பாருங்க, அது பாருங்க காயோட பெருசு பெருசு. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாத்துக்குடி எல்லாம் வந்து காயோட வச்சிருக்காங்க, பயங்கரமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு சார். ஓகே சார், உள்ள நம்ம என்டர் ஆக போறோம். இத பத்தி சொல்லுங்க. இது போகம் இல்லையால ஒயிட், அதுல பர்பிள், மல்டி கலர், நிறைய விதமான கலர்ஸ்ல போம் கிளாஸ் இருக்கு. இப்ப நம்ம உள்ள போறது வந்து ஹெர்பல் செக்ஷன் போறோம். வசம் அதுவும் 100 மேற்பட்ட ஹெர்பல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சித்திரத்தை லெமன் கிராஸ், அடதோடா, நொச்சி, மஞ்சள், எலும்பூட்டி, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் ஹெர்பல் எப்பவுமே நம்ம வச்சிருப்போம். இது கிறிஸ்துமஸ் ட்ரீ சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிறிஸ்துமஸ் மரம் வந்து சாண்டா கிளாஸ் எல்லாம் கிஃப்ட் வச்சிட்டு போவாரா? ஆமா ஆமா. ஓ மை காட், இது நீங்களே வளர்க்குறதா? ஆமாம், இயற்கையாகவே அனுபியை வர வச்சு ஏதோ ஆமாம் தேனீ கூட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறாருங்க, உள்ள கை வர கூட சொல்கிறேன். தேனீக்கள் மிகவும் முக்கியமாக காய்க்காத மரங்களில் காக்க வைக்கிறது, பூக்காத செடியில் பூக்க வைக்கிறது, அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் மரங்கத்தை சேர்க்கிறைய உண்டு பண்ணுறது. இது வந்து தனியாக ஒரு வீடியோவே போடலாம். நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க எனக்கு செடியை பூக்களை காய்க்கலை அப்படின்ட்டு. ஸோ அதுக்குன்னு ஒரு சில கிராப்லாம் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் எல்லாம் வந்து போகும்போது பூக்காதெல்லாம் மரகத்தை சேர்க்க உண்டாகும். ஸோ அதுக்காகங்கிறது தான். ஓகே, இப்போ ஓப்பன்லாம் பண்ணி நீங்கள் உள்ள கையெல்லாம் விட்றீங்களே, போட்டுறாதா சார் அது? இல்லை, அவர் திருடும் போது தான் அவர் கொஞ்சம் கோவப்படுவாங்க. நம்ம டெய்லி பார்க்குறோம் இல்லைங்களா அவங்களுக்கு, அதனால பழகினால தண்ணி ஊற்ற சாப்பாடு வைக்க தான் வந்திருக்காருன்னு நினச்சி போடாமல் போயிடுவார். ஸோ நீங்களாம் வந்தீங்கன்னா கை விட்டு விளையாடாதீங்க. ஸோ இவர் யார் சார்? ரொம்ப கோவக்காரராக இருக்காரு. இவர் பிங்கு. பிங்குவா? ஆமாம், சனிக்கிழமை. இல்லை இல்லை, குட்டி தான் அது. ஆமாம், பயமாக இருக்குது எனக்கு. இங்கே பூமித்ரா பயோ கிரீனில் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நம்ம ஃப்ரெண்டு இருக்காருங்க. ஓகே சார், நம்ம பாப்பு எடுத்துருக்கு சார், லைட்டாக பயமாக இருக்கு எனக்கு.
பாப்பா கிட்ட நம்ம பிங்க்கு ஒப்படைச்சாச்சு. இப்போதான் கொஞ்சம் லைட்டாக எனக்கு உசுரே திரும்ப வர மாதிரி இருக்கு. உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான மூலிகை செடிகள் செடிகள் மூலியமாகவே உடலை வைத்தியம் பார்த்துக்க முடியும். அத்தனை விதமான செடிகள் நம்மகிட்ட இருக்கு. இது விளாமிச்ச உடலுக்கு வந்து குளுமை ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாமே பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா சிட்ரஸ் வகையை சேர்ந்ததுல புண்களை ஆற்றக்கூடியதுல ரொம்ப முதல் இடம் வகிக்கக்கூடியது. கர்ப்பிணியிலேருந்து சிறுவர்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த நார்த்தம்பழமும் சரி சாத்துக்குடிகளும் மொசாம்பி வரட்டியும் எடுத்துக்கலாம். ஸ்டார் ஃப்ரூட் இது. ஸ்டார் ஃப்ரூட்டா? ஆமாம் சார். ஸ்டார் ஃப்ரூட் முதல் நான் ஒரு ஃப்ரூட் காட்டின பார்த்தீங்களா அதுலேயே இது இது மாட்டிக்கலாம். போனால் நீங்கள் ஃபிக்கு ஜூஸ் குடிப்பீங்க. அது பாருங்க ஃபிக்கு செடியை பார்த்துருக்கீங்களா? அது இதுதான் ஃபிக்கு. இங்கே வோனி கம்போசர் உரம் எல்லாமே வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம பூமித்ரா பயோ கிரீன் வேர்ல்டில் செடி மட்டும்தான் இல்லைங்க, செடிக்கு தேவையான மணலில் இருந்து உங்களுக்கு அதுக்கான உரமில் இருந்து எல்லாமே இவங்க நம்ம சார் கொடுக்குறாரு. இதில் எக்கச்சக்கமான வேணி கம்போசர் எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸை பற்றிலாம் சொல்லுங்கள். ஓகே, மணலுக்கு சும்மா கையில் பிடிங்க. எப்படி இருக்குது? என்ன சார் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது? சாஃப்டாக. ஆமாம், மாடி தோட்டங்கள் வைக்கிறவங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும், வெயிட் ஏறக்கூடாது, வெயில் காலங்களில் தண்ணி பற்றாக்குறை வரக்கூடாது. அதுக்காக ஈரப்பதமாக இருக்குது சார். ஈரப்பதமாக இருக்குது. ஸோ லைட் வெயிட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். மெயினான திங் சுடோமோனஸ், வெர்மி கம்போஸ்ட், கவுடங்கு, மேனியூர், ரெட் சாயில், ஃபிரூடான், இந்த மாதிரி செடிகளுக்கு தேவையான தலைச்சத்து, நார்ச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாமே, இரும்பு சத்து, ஆமாம் எல்லாமே சேர்ந்தா மாதிரி ஒரு மண்கலவையை நல்லா ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நார்மல் ரெட் சாண்ட் அண்ட் மேனியூர் வந்து 100 ரூபீஸ் கொடுக்குறோம். இந்த கம்போஸ்ட் மேனியூர் வந்து 250 வரைக்கும் வெளில விற்கிறாங்க. எங்ககிட்ட வாங்கிட்டு போய் நாங்கள் 150 தான் கொடுக்குறோம். ஸோ குவாலிட்டி ஆஃப் சாயிலிருந்தே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது ப்ளூமெரியா புடிக்கான்னு சொல்லக்கூடியது. ஆமாம், ஃப்ளவர்ஸ் ரொம்ப வாசனையாக இருக்கும். வீட்டுங்களில் வாலில் ஆடு மாடு சாப்பிடக்கூடாது, ஆனால் அழகாக இருக்கணும், க்ரீனரியாக இருக்கணும், ஒரு காற்றை சுத்தப்படுத்தணும், ஃப்ரெக்ரன்ஸாக பூக்கள் ஒரு 10 பூக்கள் உழுகணும் டெய்லி அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா. இது சின்ன சைஸ்லேயும் இருக்குது, இதே ஒரு 10 கலர்ஸ் இருக்கு நம்மகிட்ட. இதோட ப்ரைஸ் என்ன சார் வரும்? ஒரு சின்னது ஒரு 400 ரூபாய், இதுனா ஒரு 1500 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். டிராஃப்ட் வெரைட்டி, 10 வருஷ செடி. 10 வருஷ செடியா? பெரிய பெரிய பாட்டில் வச்சிருக்கோம். ஒரு செடியை இந்த இடத்த ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம் ட்ரீ, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். இது என்ன பழம் சார்? இது லெமன் வெரைட்டி தான். இது ஒரு மரத்தில் 50 காய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காயே இருக்கு. ஆமாம், இங்கே வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, விவசாயம் வாழ்க்கை முறை. ஓகே, இன்னைக்கு விவசாயம் என்பது வாழ்க்கை முறை. ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து உணவு இல்லாமல் வாழவே முடியாது. எழுது வேணாலும் நின்றோம், ட்ரெயின் நின்றோம், ஃப்ளைட் நின்றோம், ஆனால் பசி நிற்காது. அதையும் சொல்லிட்டு தான் போனார். கொரோனாவில் அதை ஃபேஸ் பண்ணி பார்த்தோம். அடுத்த 50 ஆண்டு காலங்களுக்கு அப்புறமா வந்து உணவு பற்றாக்குறைன்றது மிகப்பெரிய லெவலில் தளர்ந்து வைக்க நிற்கும். மாடி தோட்டங்கள்லேயே வந்து செடிகள் வளர்க்க கற்றுக் கொடுத்துருங்க பிள்ளைங்களுக்கு, மரங்கள் நட கற்றுக் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா, இன்றைய தலைமுறை இன்றைக்கி நம்ம ஒரு மரம் நடுறோம், பனைமரம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோன்னா நம்ம 4 தலைமுறைக்கு முன்னாடி போட்டது, அதை வந்து பயனை நம்ம அடைஞ்சிட்ருக்கோம். இப்போ அடுத்த எங்களுடைய ஏலன்ற ஒரு கான்செப்ட் எடுத்துருவோம் எங்கள் சேனலில். செடிக்கு ஏலம்? ஆமாம், ஆன்லைனில். ஆமாம், ஏன்னா மறந்து போன சொல்லு. ஆமாம், அதை புதுப்பிக்கிற விதமாகவும் நம்மளுடைய மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. ஏன்னா ஒருத்தர் ஏலம் ஒரு புதுசாக ஏலம்லாம் மறந்து பேங்க் ஆக்ஷன் அவங்க தான் பண்ணுவாங்க. செடியில் என்ன எப்படி வியாபாரம் இல்லாமல் கிடையாது, எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நான் தெரியணுன்றதுக்காக அந்த ஒரு விஷயம் பண்ணுறேன். ஓகே, போன தடவை 10 விதைகள் கொடுத்தோம் போன வாரம். எப்படின்னா முதல்ல ஆய் சொல்கிறோம் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பூமித்ரால. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தடவை வந்து பனைமர விதை கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்க முடியலன்னா ஆடிப்பட்டம் தேடாமல் விதைக்கிறதுக்கு பூமித்ராவுக்கு வந்தீங்கன்னா அந்த பூமித்ரா இன்ஸ்டாவில் வந்து ஹாய் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 10 பேருக்கு விதைகள் கொடுக்கறதுக்கும் கலந்துக்குங்க. இப்போ மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை ஒரு 4 துளசி கூட வளங்க. ஒரு மரம் வளர்க்குறதுக்கும் 5 துளசி வளர்க்குறதுக்கும் ஒரே விஷயம் தான், அந்த காற்றை வந்து துளசியும் கொடுக்குது. அந்த அவசர துரித உணவு சாப்பிட்டு நம்மளுடைய டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கெல்லாம். நாலு இலை சாப்பிடுங்க, இயற்கையான இலை காய்கறி வெஜிடபிள் சாப்பிடும்போது அந்த உடலை பாதுகாத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நிறைய உபாதைக்கு போக வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐடி பீப்புளெலாம் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர்லாம் பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னா, உங்கள் டேபிள் டாப்பில் அந்த க்ரீன் கலரில் சின்னதாக ஏதாவது அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இருந்ததுன்னா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அதை பார்த்துட்டு நீங்கள் திரும்பி ஒர்க் பண்ணும்போது கண்ணுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. வந்து எக்கச்சக்கமான செடிகள் மரங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. இதை பேர் என்ன சார்? இது அரிக்கா பாம்ஸ். இது அரிக்கா பாம்ஸ். ஆமாம், இதெல்லாம் இன்டோர் பிளான்ஸா அவுட்டோர் பிளான்ஸ்? இன்டோரில் வச்சா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் லைட்டிங் காட்டணும். செமிசைல வச்சா பர்மனெண்டாக இருக்கும். செட்டு ஃபுல்லாக சந்தன மரம். சந்தன வாசனை வருமா சார்? அது இன்னும் மரம் பெருக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஒரு மரமே வந்து 4-5 லட்சம் ரூபா வரைக்கும் போகும். ஒரு ஏக்கருக்கு 400-450 மரம் வரைக்கும். சந்தன மரம், சந்தன கட்டை? ஆமாம், சந்தன கட்டை. ஓகே சார், இங்கே சூப்பரான பிளான்ஸ்லாம் இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது முராயா பனிசோல் தான்ட்டு ஃப்ராக்ரன் ஜாஸ்மின். நம்மளோட வீடுகளில் தொட்டியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிட்டிங் ஏரியா பால்கனி நல்ல வாசனையாக இருக்கும், ஜாஸ்மின் மாதிரியே இருக்கும்.
இந்த ஜாஸ்மின் டீக்கு இந்த யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளாரை. தக்காளிஃபன்ற ஒரு இலை தாவரம் தான் இது. ஓகே, கலர்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய அலங்கரிக்கிறதுக்கு, நம்மளுடைய மாடிகள் வீடுகள் தொட்டிகளில் போட்டு அலங்கரிக்கிறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். மாலு ஒருத்தர் இருக்காரு, இவரை பற்றி சொல்லுங்கள். இவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க. ஆமாம், சின்னதாக மரம் வச்சு அது லேட் ஆகும். ஸோ எனக்கு வீடு கட்டினதுமே ஒரு ஃபுல்ஃபில்லான கார்டன் வேணும்ன்ற ஆசைப்படுறவங்களுக்கு, இது மாதிரி பாம் ட்ரீல ஒரு 10 விதமான பாம் ட்ரீ வந்து ஒரு 10 அடிக்கு மேலே உள்ள பாம் ட்ரீயே வச்சிருக்கேன். எல்லாம் பூமியில தான் கவர்ல தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படியே தேவைன்னா இமிடியேட்டாக எடுத்து போய் நாங்கள் பிளானிங் பண்ணி கொடுத்துருவோம். எடுத்துன்னு போய் நட்டுலாம். ஆமாம், ஆரஞ்சு இருக்கு, சாத்துக்குடி இருக்கு, பப்ளி மாஸ் இருக்கு. அப்படியே ரைட்ல திரும்பினீங்கன்னா வாட்டர் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள் நாவல் மொத்தத்தில் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து புக்கில் படிச்சிருப்பாங்க நிறைய தாவரங்கள் பேர்கள் மற்றும் பழங்கள்லாம். அவங்க ஸ்கூலில் இருந்தீங்க அப்படியே இங்கே கூப்பிட்டு வந்து நேரில் இதுதான் நீங்கள் படித்த அந்த செடி அப்படின்னு காட்டும் போது அவங்களுக்கும் ஈஸியாக புரியும். கண்டிப்பாக பூமித்ரா பயோ கிரீன் வேர்ல்டு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு மாமரம் இருக்குது, பெரிய பெரிய மாம்பழம் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி மரங்கள் இதெல்லாம் எவ்வளோ சார் ப்ரைஸு? இதெல்லாம் 1800 ரூபா, 2000 ரூபா, 2500 வரைக்கும் வைக்கிறீங்க. ஸ்மெல் பண்ணுங்கள், இது வந்து பேலீஃப்ன்ட்டு ஆல் ஸ்பைசஸ். வாவ், இந்த கறி பிரியாணிக்கு போடுவாங்களா? பிரியாணி பிரிஞ்சி அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். கறி மசாலா பட்டையிலையும் இருக்கு. ஓ, அதுவும் இருக்கா? மேங்கோல சின்ன வெரைட்டியும் இருக்கு, 250 350. அது பாருங்க, ஒரு 10 வெரைட்டி. இதெல்லாம் எப்படி சார்? 250ன்றதுனா சின்ன மாம்பவ வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆமா, தாய்லாந்து மேங்கோ இருக்கு, மியாசாக்கி இருக்கு, பிளாக் மேங்கோ இருக்கு, சாகர் பார் இருக்கு. மேங்கோல ஒரு 10 வெரைட்டிக்கு மேல மாடி தோட்டத்திலேயே வளர்த்துக்கிற மாதிரி மேங்கோஸ் இருக்கு. அதே மாதிரி சீத்தால ஒரு 3 வெரைட்டி. ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது போல இருக்கு சார். இங்க நல்லா சிட்டில ஒரே டிராபிக்ல இருந்துட்டு வந்துட்டு பச்சை பசேல்னு பார்த்துட்டு அதுவும் நீங்கள் இது வேறு ஸ்மெல் பண்ணலாம் கொடுக்குறீங்களா? அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு இங்கே பாய போட்டு படுத்துடலாமான்னு பார்க்குறேன். அப்படி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே திருப்பங்க, அது ஃபேஷன் ஃப்ரூட் மேலே. ஆமாம், அந்த மரத்துக்கு கீழே இருக்குது. ஃப்ரூட்டோட மரம் இது, இந்த தொங்கு தெரியுங்களா? பூ வச்சிருக்கு இல்லையான்னு ஒரு ஒரு 4-5 நாளில் அது பட்டா மாறிடும். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ளவர் வச்சிருக்கு, பூ வச்சிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு காயாக மாறிடும். காயாக மாறிடும், இதெல்லாம் வந்து ஃபேஷன் ஃப்ரூட். ஆமாம், தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட அந்த ஃப்ரூட் வந்து கேன்சரை க்யூர் பண்ணுதுன்ட்டு நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்கு. மக்கள் விரும்பி இப்போ ஜூஸ் கடையெல்லாம் ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்றீங்க இல்லையா? ஆமாம், இதுதான். இது லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி முனிஸ்காந்த் அண்ணன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு 4-5 பழம் எடுத்து சாப்பிட்டாருங்களா? முண்டாசுப்பட்டி முனிஸ்காந்த் அண்ணன் வந்தாரு நிறைய. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ கேன்சரை குணப்படுத்தும் பழம் இந்த மரத்துல இருந்தால் கிடைக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து ஆப்பிள். ஆப்பிள் சார், ஆப்பிள்லாம் வந்து இந்த மாதிரி ஊட்டி அப்படிதான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம ஊர்லயே ஆப்பிள்லாம் வரும். இது வந்து ஹாட் கிளைமேட் ஆப்பிள். இன்னொரு ஆப்பிள் இருக்கு, மலையன் ஆப்பிள் இருக்கு, வாட்டர் ஆப்பிள் இருக்கு. வாசனைலாம் இப்பெல்லாம் வராது, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நாள் ஆகும். இந்த மாதிரி மரங்கள் நடும்போது ரெண்டு மரங்களுக்கு நடுவில் ஊடு போயிடு மாதிரி வச்சு டைரக்ட் சன்லைட்ல வைக்காம கரெக்டாக பராமரிப்பு பண்ணணும். நம்ம ஊர்லேயும் ஆப்பிள் அறுவச்சிங்க பண்ணலாம். ஆப்பிள் வரும், ஒரு காலத்தில் வரும் கண்டிப்பாக. ஆனால் வரும், நம்ம சார் சொல்றது கேளுங்க. ஆப்பிள் சாப்பிட்றோம். அவகாடோ இருக்கு, பீச் இருக்கு, மல்பரி இருக்கு, பிராக்கர்ன் இருக்கு. வந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல கலர் கலராக இங்கே ஒரு செடி இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதை பற்றி சொல்லுங்க. இது கல்வாலையிலேயே இது வந்து ஒரு வேரிக்கேட்டட் லீஃப். அதில் 3 கலர் இருக்கு. ஓகே, நார்மலாக கல்வாலன்றது நம்ம தண்ணி ஓடக்கூடிய இடங்களில் வந்து தண்ணியை வந்து சுத்தப்படுத்தி அனுப்புறதுக்காக அந்த காலங்களில் நம்ம பயன்படுத்தப்பட்டது. இது இன்னைக்கு அழகுக்கு ரொம்பவும் ஒரு வீட்டு தோட்டம் ஆடு மாடு மேயாத இருக்கிறதுக்கு ஒரு கலர்ஃபுல் சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி கலர்ஸ். இதுல ரெட் இருக்கு, கிரீன் இருக்கு. ஓகே கைஸ், இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீதா மரம் இருக்கு. நிறைய பேருக்கு சீதா பழம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மரம் எல்லாம் வச்சா நீங்களே வீட்டுல சாப்பிடலாம். ஆமா, வெள்ளை நாவல் அங்க பாருங்க நண்பர்களே. ஓகே, பொமோகிரானேட் ஜூஸ் குடிச்சீங்கன்னா வந்து உங்க ரத்தம் எல்லாம் வந்து நல்லா சுத்தமா ஆகும். ஸோ ஸ்கின் எல்லாம் நல்லா அழகாகும். அந்த செடியை வந்து நீங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதோ பாருங்க, உள்ள பழத்தோடய வச்சிருக்காரு சார். பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். ஃபைவ் காஸ் ஃபேமிலியில் ஒரு 5 கலர் இருக்கு, பிளாக், கோல்டு, பாண்டா, ஸ்டார் லைட் அப்படின்ட்டு. ஸ்டார் லைட் கலர். ஆமாம், அது ஒயிட்டாக இருக்க ஸ்டார் லைட். இது வேரிக்கேட்டட் ட்ரெஸ்னா கலரோமான்ட்டு லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு, பூல் டெக்கு, வாட்டர் ஃபியூச்சர் அந்த மாதிரி ஏரியாவில் இது ஒரு 4-5 2-3 கலரில் அப்படின்னா காற்றுக்கு ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என் பின்னாடி வந்து அப்படின்னா இது மலைச்சாரல் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணா. நம்ம சார் தான் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இதை பிளான்ஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்காரு. இதுக்கு பேர் என்ன சார் சொன்னீங்க? இது வந்து ஃபோகரு. மெஸ்ட் சொல்லுவாங்க, ஃபோகர். இது ஆக்சுவலி மெஸ்ட் வந்து இன்னும் லைட்டாக வரும். இது எதுக்காகனா சிட்டிக்குள்ளே இருக்கும், எம்ஆர்டி வேலை போயிட்டுருக்கு, எல்என்டிலாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக செடிங்க மேலே வந்து அப்படியே பறந்துச்சுன்னா அது அழகும் தெரியாது, செடிங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ அவங்களையும் சில்லுன்னு வச்சுக்கணும். வர்ற கஸ்டமருக்கும் அந்த இடத்தோட டெம்பரேச்சர் வந்து சில்லுன்னு வச்சுக்கணும், செடியும் சில்லுன்னு வச்சுக்கணும். ஸோ அதுக்காக ஒரு சின்ன முயற்சி பண்ணி. ஆமாம், ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், என்ஜாய் பண்ணுறாங்க அதை. ஆமாம், ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தீங்கன்னா தெரியும். சுற்றி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, பக்காவாக வச்சுருக்காங்க. சார், நம்ம இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள், வீட்டுக்குள்ளே வைக்கிற செடிகள், வீட்டுக்கு வெளியே வைக்கிற செடிகள் எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இண்டோர் பிளான்ட்ல நிறைய டேபிள் டாப்ஸ், நிறைய கலர்ஸ்ல சொல்லியிருந்தேன், வெளிநாட்டு செடிகள்ன்ட்டு. ஸோ எக்ஸோட்டிக் வெரைட்டின்னு சொல்லக்கூடியோ. ஆமா, எக்ஸோட்டிக் வெரைட்டிஸ் அகோரிமா ஸ்னோ ஒயிட்டு, அகோரிமா 200 இருக்கிற மைட்ட. ஓகே, இது பேர் என்ன சார்? ரப்பர். ரப்பர் பிளான்ட் சொல்லுவாங்க. இதுல இருந்து அந்த ரப்பர் செய்யறாங்களா? இல்ல இல்ல, இது
அத்தி வகையை சேர்ந்தது எல்லாமே வந்து ஃபிக்கில் போய் சேரும். ஓகே, இது ஒரு அத்தி வகையை சேர்ந்தது தான். இது இன்டோர் செமிஷேடு, இன்டோருக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஏர் பியூரிஃபை பண்ணுறது சப்போர்ட்டாக இருக்கும். சான்சிவேரா ஃபேமிலி மாதிரி இதையும் வச்சுக்கலாம். இதுவுமே இன்டோரில் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளான்ட் தான். அது வாலில் விட்டிங்கன்னா வாலில் கிளைம் பண்ணி ஏறும். இதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார், இதெல்லாம் நிறைய இங்கே வச்சுருக்கீங்க. ஓகே, மாஸ்டிக்கு. ஆமாம், இப்போ இதை வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா மாஸ்டிக்கு செடிக்கு. இது பாருங்க, லைவா பாருங்க, இங்க பாருங்க, இங்க வச்சிருக்காங்க. இது எதுக்காக? அந்த செடிங்க வந்து இதை பிடிச்சி ஏறுறதுக்காக தொட்டில வச்சுட்டு ஒரு கட்ட வரைக்கும் இது ஹைட் எடுத்துட்டு வந்து அப்புறம் வால்ல விட்டுனா வால்ல பிடிச்சி ஏறும். ஓ, செடி இன்டோர்ல எனக்கு ஒரு கிரீன் செட்டப் வேணும் அப்படினா லைவா அந்த செடிங்களை போட்டுறலாம். சோ நேச்சுரலா, லிவ் வித் நேச்சுரலா இருக்கு. இது வந்து பிடிச்சி ஏறி வந்துரும். சோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் இங்க வச்சிருக்காங்க. பார்ட்ஸ் இந்த கலெக்ஷன் இருக்கு காட்டுற. பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் பார்க்கவே கிரேனைட் மாதிரி இருக்கு, ஆனா வந்து மார்பிள் ஃபினிஷ்டு பிளாஸ்டிக் தான். சோ இதோட பிரைஸ் என்ன? இது FRB. FRB இது அதே மாதிரி ஏறி நிக்கலாம். பிளாஸ்டிக் தனியா இருக்கு. சரி, மார்பிள் கலர், கிரே கலர் எல்லாம் இன்டோர் கார்டனுக்கு. இப்போ ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறாங்க, ஐடில இருக்காங்க. ஆமா, அது அந்த யூனிக்னஸ் இருக்கு. ஆமா, அந்த ஆம்பியன்ட்டுக்காக நீங்க இதெல்லாம் வாங்க போறீங்க. இதெல்லாம் மட்பாட்டு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 300 ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, இந்த மாதிரி தான் நம்ம லாஸ்ட் டைம் ஒயிட்ல வாங்கிட்டு போனோம். சோ இதல பாம்பூஸ் நீங்க வச்சி கொடுத்தீங்க இல்லீங்களா? ஆமா. சோ லக்கி பாம்பூஸ்லாம் நீங்க வளர்க்கலாம். இதெல்லாம் 170 தான். அது 170 தான், சீப் தான். ஆமா, சூப்பர் சார். சோ இதெல்லாம் மன் ஸ்டாச்சு. ஆமா, இதெல்லாம் ஸ்டாச்சு, மன் ஸ்டாச்சு. டிஃபரண்டான ஷேப்ஸ்லாம் இருக்கு. மேல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். மேலலாம் பாருங்க, எல்லாமே ரொம்ப சீப் தான் சார் கிட்ட. சோ இதுலலாம் நம்ம பிளாஸ்டிக் அந்த வேற சில மெட்டீரியல்ல செஞ்ச பார்ட்ஸ்லாம் காமிச்சீங்க. சோ இங்கேயும் வந்து இதெல்லாம் இருக்கு. இதுவும் பிளாஸ்டிக்கா சார்? இது செராமிக். செராமிக். ஆ, சூப்பர் சார். சோ நிறைய வேரியன்ட், நிறைய டைப் ஆஃப் கலர்ஸ்ல எடுத்து வந்திருக்கோம். அதே மாதிரி ஃபைபர்ஸ்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இவ்வளோ செடிகளுக்கு நடுவில் அந்த புத்தா அந்த செலை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நேரம் வந்துருச்சு. நிறைய பேருக்கு இந்த லக்கு பிலீஃப் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார் வந்து லக்கி பேம்பு வச்சுருக்காரு. அழகாக இதில் வச்சுருக்காரு பவுலில். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ இது ஏன் சார் இது லக்கி பேம்புன்னு சொல்கிறாங்க? இது ஒரு லேயர், ரெண்டு லேயர், மூணு லேயர், மூணு எட்டு லேயர், 12 லேயர் வரைக்கும் இருக்குது. உடல் நல்லா வளருமா சார்? நல்லா வளரும். தண்ணியிலேயே தண்ணி ஊற்றி மாதம் மாதம் மாற்றணும். இன்டோர்லேயே வளர்த்துக்கக்கூடியது டேபிள் டாப்பில். இது நம்மளோட மேசையிலேருந்து வீட்டில் இருக்குது அப்படின்னா பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை. எப்படி அரோனா ஃபிஷ்லாம் வளர்த்தா சைனீஸ் வந்து அது ஒரு லக்கின்னு பிலீவ் பண்ணுவாங்களோ, இதுவும் ஒன் ஆஃப் த அவங்க பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம். சார் நம்ம இவ்வளோ நேரம் நிறைய வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ உங்கள் பின்னாடிலாம் கூட இருக்குது பாருங்க. ஸோ உங்கள் பின்னாடிலாம் நிறைய மணி பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வெரைட்டியா சார்? இது ஐவி பிளான்ட். ஐவி பிளான்ட். ஐவி. சூப்பர். இது என்ன சார்? இது வாழைப்பழம் மாதிரி இருக்கு. அதையே நான் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏன்னா ஸ்ட்ரிங்கா பனானா சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங்காப்பல் பழனி மாதிரியே. பேரே பனானா தானா? ஸ்ட்ரிங்கா பனானா. இது இன்டோர் செமிஷேடுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பர் சார். க்யூட்டாக இருக்கும். ஆமாம், க்யூட்டாக இருக்கு. அது ஒன் கைண்ட் ஆஃப் சர்க்குலன் வெரைட்டி. ஓகே, ஓகே. ஹார்டிகல்ச்சர் வந்து எடுத்ததுனால இன்னைக்கு தேதிக்கு சென்னையிலேயே பெரிய நர்சரினா பார்த்தீங்கன்னா அது பூமித்ரா மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். நிறைய யூடியூபர்ஸ் காமிச்சிட்ருக்காங்க. சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம சார் கொடுத்துட்ருக்காரு. வரவங்களுக்கு இலவச மரக்கன்றுகள் கொடுக்குறாரு, விதைகள் கொடுக்குறாரு, இந்த ஆக்ஷன் பண்ணுறாரு. நிறைய விஷயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கம்மி விலையில் குவாலிட்டியான செடி, அதுக்கு தேவையான உரம், மண், எழுது வேணும்னாலும் நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து நிறைய செடிகள் விதைகள் எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம்? செல்ஃப் வாட்டரிங் பாட்டு பார்க்குறோம். ஆமாம், செல்ஃப் வாட்டரிங்னா வந்து இப்போ நம்ம ஊருக்கு இருக்கு போகிறோம். ஆமாம், டெய்லி வாட்டரிங் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் தண்ணி ஊற்றி யூஸ்னா கீழே இருக்கும். ஆ, இது உள்ளே வந்து பாருங்கள். ஸோ இது எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஓ, இதில் தண்ணி ஊற்றிட்டு இது வச்சிட வேண்டியது. ஆமாம், அது மேலே செடியை வச்சிடலாம். ஸோ தண்ணி இண்டிகேட்டர் வந்து காட்டும். ஆ, ஓ, இண்டிகேட்டர் காட்டுமா? எப்படி சார்? ஓ, இதில் ஓ எவ்வளோ தண்ணி இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாம், ஸோ இதில் இண்டிகேட் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். சார் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புளுக்கு தேவையான சூப்பரான டேபிள் டாப்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே கேட்ரஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க இல்லை சார்? கேட்ரஸ். ஆ, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும். அந்த ஹார்ட்டின் ஹோயா. ஹார்ட்டின் ஓயா. ஓகே, அது எப்படி சார் வளருமா? அது வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஹார்ட்டின் ஓயா. ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குது. ஹோயா, ஹார்ட்டின் ஓயா. அதை பாருங்க, உங்கள் அன்பை வந்து நீங்கள் இப்படி மாதிரி செடி வாங்கி கொடுத்து கூட தெரிவிக்கலாம். சூப்பராக இருக்குது. ஆமாம், வளரக்கூடியது பாருங்க. ஹார்ட் மாதிரி இருக்குது. அந்த ஹார்ட் வேற வளரும். சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளவரை வந்து உங்கள் லவருக்கு கொடுக்கும். இது என்ன சார் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது? தொட்டா கொத்துமா சார்? மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. மியாமி கேக்டஸ், நிறைய சக்லன் கேக்டஸ் நிறைய இருக்குது. எக்கச்சக்கமாக இது எதுக்கு சார் வளர்க்குறாங்க? இந்த முள்ளுச்செடி. முள்ளுச்செடி கல். இது ஒரு கேன்வசஸ் வேர்ல்டில் தண்ணியே கிடைக்காத அப்போ இந்த முள்ளுச்செடியை வெட்டி தான் நம்மால் தண்ணி குடிப்பார். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இது ஒரு டேபிள் டாப்பில் க்யூட்டாக ஒரு ஒரு க்ரீனரி பார்க்குறோம். நம்ம ஒரு சிலர் இந்த மாதிரி செடிக்கு லைக் பண்ணுறாங்க. ஆமாம், ஒரு சில ஒன் சைட் லைக் பண்ணுறோம். சில தெரியாமல் ஏதாவது பின்னிங்கன்னு போட்டு எடுக்கிறதுக்குள்ளே கையில் குத்தியோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அழகான விஷயங்களும் நம்ம சார்கிட்ட வச்சுருக்காரு. போன்சாய்லாம் இருக்குது. ஆமாம், போன்சாய்.
இது சொல்லுங்க சார், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போன்சாய். ஸோ போன்சாய் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இவ்வளோ இருந்து நம்மகிட்ட ஆரம்பிச்சு ஒரு 30,000 வரைக்கும் இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ மக்கள் எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பினிங்கான பிளேஸாக இருக்குது இது வந்து. ஸோ வந்து எப்போவுமே வந்து கூட்டமாகவே இருக்குது, மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பினிங்கான பிளேஸாக இருக்குது. இன்றைக்கி வந்து மண்டே மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆகுது. இப்போவே இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா எல்லா நாள்லையுமே வந்து கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம சாருக்கு வந்து வீடியோ பண்ணணும்னு அவசியமே இல்லை, பட் இருந்தாலும் மக்களுக்கு சில நல்ல விஷயங்கள் சொல்லணுன்ற ஒரே காரணத்தினால வீடியோஸ்லாம் இந்த மாதிரி பண்ணி சொல்லிட்டுருக்காரு. இது மட்டும் தானா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் மக்கள் டிவியில் வந்து சார் வந்து வீடியோஸ்லாம் போடுறாரு. அதுவும் இல்லாமல் சாருக்குன்னே தனியாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதை பற்றி இல்லை, அதில் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் சார். செடிகளை எப்படி வளர்க்கணும், நாங்கள் செடிகளை விற்றோம், காசு வாங்கி பயிர் போடுன்றது இல்லாமல் ஒரு பிகினர் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி செடிகள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ரெகுலராக பூமித்ரான்ற யூடியூப் சேனலில் ரெகுலராக கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். இதுமாதிரி இன்ஸ்டாலையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன தான் நம்ம இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கோம், ஆனால் ரொம்ப இன்னர் டொக்குள்ளே இருக்கும், மெயின் ரோடு கிடையாது. இது போரூர் வசந்தன் கோக்கு பின்னாடி ஆர்காட் ரோட்டில் பின்னாடி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரியாதனால தான் இந்த விளம்பரங்கள்லாம் பண்ணுறது. இன்றைக்கி கஸ்டமர்ஸே ஒரு ரெகுலர் கஸ்டமர்ஸே ஒரு 20,000 பேர் நம்மகிட்ட இருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர். கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து மெசேஜஸ் அனுப்பி நியூ ஸ்டாக் வந்தால் போட்டுருக்கோம். எங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆமாம். ஸோ உங்களோட யூடியூப் சேனலில் வந்து இவங்களுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ், என்ன மாதிரி பிளான்ஸ், என்ன ப்ரைஸில் இருக்குன்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு எப்படி வரணுன்றதுக்கான மேப் லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம சாரோட காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு போங்க. எல்லா பிளான்ஸுமே பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே சார், நான் வந்ததுலேருந்தே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்துல பேனரில் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸோடலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. நம்ம பெரிய பெரிய டிஜிபி சாரோட ஃபோட்டோலாம் நான் அங்கே பார்த்தேன். ஸோ எப்படி இது அவங்களுக்குலாம் நீங்கள் மரக்கன்று கொடுக்கும்போது எடுத்தீங்களா, என்ன கதை, அதை சொல்லி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அமீர் அண்ணன் இந்த கடை ஓப்பனிங்க்கு திறப்பு விழா 20 ஆண்டுகள் ஒரு கோடி மரக்கன்றுகள் திட்டத்தில் ஐஏஎஸ் அதிகாரி மகேஸ்வரி மேடம், டிஐஜி முருகேஸ் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து திறந்து வச்ச கடை. அன்றைக்கி அமீர் அண்ணனும் அவங்க தலைமையில் பண்ணணும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நம்ம வட சென்னையில் கூட நடிச்சு. ஆமாம், நடிச்சிருப்பாரு. அவர் அண்ணனோட கடைக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு அண்ணன் வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். வெட்டிமாறன் சாருக்கு, நம்ம சூரி சாருக்குலாம் மரக்கன்று கொடுத்தோம். சூப்பர், சூப்பர், சூப்பர். அரசு அதிகாரிகள் நிறைய வர்றாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் செய்கிறதுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறனு சொல்லியிருக்காங்க. டிஜிபி சாரும் இந்த ஒரு 4-5 மாதங்கள் கழித்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அரசு பள்ளிக்கு மரக்கன்று கொடுக்குற விஷயமா சரேந்திர பாபு சார் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சார், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நல்ல விஷயம் செய்கிறதுக்கு நல்லவங்களாக சேரணுன்ற அவசியம் கிடையாது. தவறு பண்ணால் கூட நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு பலனுள்ளதாக செய்யணுன்றது முன் வச்சுக்கிறேன். அதுக்காக தவறு பண்ணிட்டு நல்ல விஷயம் செஞ்சால் சரியாக ஆயிடாது. ஸோ இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் நிறைய சிறைச்சாலைகள்லாம் சில விஷயங்கள் பண்ணுறீங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துச்சு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஆண்டு ஆண்டுக்கு மரக்கன்று வழங்குற விஷயங்கள் சிறை மத்திய சிறைத்துறைக்கு டிஐஜி முருகேசன் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓகே சார். இப்போ சமீபத்தில் கூட டிஐஜியாக போஸ்ட்டு எடுத்திருந்தாங்க. அந்த டைமில் சிறைச்சாலையில் சிறை கைதிகளுடைய குற்றங்கள் குறைக்கிறதுக்கும் அவங்களுடைய மனசை வந்து சாஃப்டாக்குறதுக்கும் ஒரு நர்சரிக்கு ஆலோசனை கேட்டிருந்தாங்க. அதுக்கான செட்டப்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம் சிறைச்சாலையில். 1000 மரக்கன்று 500 மரக்கன்று இந்த மாதிரி நம்ம ரெகுலராக கொடுக்குறது உண்டு. சிறைச்சாலைன்றதை தாண்டி அரசு பள்ளிகளுக்கு நிறைய போய் மரக்கன்றுகளுக்கான விழிப்புணர்வு பேசுகிறேன். மகாலட்சுமி கல்லூரி, வைஷ்ணவா கல்லூரி, சவிதா இன்ஸ்டியூஷனு, நிறைய ட்ரஸ்ட்டு, முத்துக்கள் சிற்பின்னு ஒரு ட்ரஸ்ட்டு கோயம்புத்தூர், நிறைய வெளியூர்களுக்கும் மரக்கன்றுகள்லாம் கொடுத்து சூப்பர் மரக்கன்றுடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கேட்டு. மரம், செடிகள், கொடிகள் இதெல்லாம் விற்கிறத தாண்டி இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் நீங்கள் பண்ணிட்டு. ஆமாம், நல்ல விஷயங்கள்னு முழுசாக பெருசாக சொல்லிட முடியாது. என்னால் முடிஞ்சது, உங்களாலையும் முடியும், நீங்களும் அதை முயற்சி செய்யுங்க. வர்றது மழை காலம், முடிஞ்சால் ஒரு விதைப்பந்துகளை வாங்கி உங்கள் வீடு பக்கங்களில் வந்து இருக்கக்கூடிய நீர்வளங்கள் இருக்கக்கூடிய இடங்களை தூவி விடுங்க. ஓகே சார். அது இன்றைக்கி கிடையாது, நம்ம அனுபவிச்சிட்டோம். அடுத்த ஜென்ரேஷன் அனுபவிக்கிறதுக்கு மண்ணை வந்து பொண்ணாக்கணும். ஓகே. மழை பெய்யணும் அப்படின்னா இந்த பருவநிலை மாற்றம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம். ஏன்னா டெம்பரேச்சர் இஷ்யூ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவோம் யூடியூப்ல, எங்க சேனல்ல அடிக்கடி பேசிக்கிட்டு சேனல்ல டெய்லி பேசுறாங்க. சார் பேசுறத டெய்லி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா சாரோட சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரை நீங்க டெய்லி அவரோட சேனல் மூலமா நீங்க வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இதுவரை எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த தொழிலுக்கு சப்போர்ட் பண்ண வாடிக்கையாளர் அனைவருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய கலீஸ் என் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சு. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி, நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சார். நிறைய காட்டினாங்க என்னைய, அதில் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பரத் அவருடைய டீம் இவங்க. ஆமாம், ஆக்சுவலாக என் பேரும் பரத் தான் சார். ஓகே, என் பேரும் பரத் தான். ஓகே, ரொம்பவே நன்றி சார் உங்களுக்கு. நான் எனக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு இப்போ பிளான்ஸ் வளர்க்கணும்னு ஆசை வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ நானும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார்.
கைஸ் ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பூமித்ரா பயோ கிரீன் வேர்ல்டில் நம்ம ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். என்ன மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்காங்க, என்ன ப்ரைஸில் வச்சுருக்காங்க, ஃபுல்லாக செடி கொடி காய் பழம்னு எல்லாமே பற்றி டீட்டெயிலாக நம்ம சார் வந்து சொல்லியிருப்பார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நர்சரி வந்து எங்கே இருக்குது, சென்னையில் பெஸ்ட்டான நர்சரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பர்சனலாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பரத். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.